என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஸ்ட்ரீட்ல நின்னு பார்த்தப்ப இந்த ஆளு என்ன பார்த்துட்டு இருந்தான், பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். கண்ணிமைக்கிறதுக்குள்ள அவன் போயிட்டான். அது யாரு? ஜாண்டோவா? அவன் தானே? அவனா அவன் பிரதரான்னு எனக்கு தெரியல. ஓ காட், நோமேன்ஸ் லேண்ட பேட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம 24 மணி நேரமும் கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத. ஓ, அது எனக்கு தெரியுமே. இங்க என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ்? வேலைதான். நான் தான் கேள்விப்பட்டேனே, உனக்கு தடையும் கிடைச்சதுன்னு. ஏதாவது அப்டேட் இருக்கா? டாக்டர் ஹண்ட் ஆட்டோப்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வீடியோ ஃபுட்டேஜ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும். ஓ ரைட், இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா கேர்ள்ஃபிரெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற அட்டூழியங்களை பத்தியும் பண விரயங்களை பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் எழுத போறான். என்ன பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல, நீ இந்த கேஸ்ல உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. என்ன புரிஞ்சுதான் இல்லையா? இவ்வளோ ஏ அவன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவர் ரொம்ப பொல்லாதவ, பார்த்து நடந்துக்கோ சரியா? நீ சொல்றது எனக்கு புரியுது. இவ்வளோ கொஞ்சம் உஷாரா தான் ஹேண்டில் பண்ணணும். நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓ கமான், இது வேற. புதுசா ஒன்னு வாங்கி கொடுக்க சொல்லு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஓகே, கிடைச்சிருச்சு. இவன் தான் விக்டிம். யா, அவன் யாரு? அவன் முகம் சரியா தெரியலையே. இது என்னது? என்னச்சு? தெரியலையே, இதுதான் அனுப்புனாங்க. நம்ம போய் வீடியோ லாக்ஸ் பார்க்கலாம். இல்ல, நீ போய் அவங்ககிட்ட விசாரி. நம்ம ஒன்னாவது போய் பார்க்கலாம். இல்ல, நம்ம தனித்தனியா போலாம். நான் முன்னாடியே சொன்னல, நீ என்ன அவாய்ட் பண்றனு. ஓகே, உனக்கு ஹண்ட் மேல இருக்கிற காதலை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம். பேசுறதே புரியல. ஹே, நீ எப்பவுமே அமைதியா இருக்கிறவ, அவளை பார்த்து பொறாம படுறியா? நீ எப்பவுமே அவ கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ? இது நியாயமா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். ஓகே, கிளம்புறேன். ஆனா எக்ஸ்ட்ரா வீடியோ ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு மறக்காம ஃபோன் பண்ண. எஸ், பாய். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும்னா வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க. ஆனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரைலி பாத்துருக்கோமா? இல்ல, நான் சாமியூல். இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்ல, ஆனா நமக்கு காமன் ஃப்ரெண்டு இருக்கான், ரித்வன். ஹா, இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லைனா இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலையில் தான் உங்கள் டீம் அவனோட பாடியை எடுத்தாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை பற்றி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். யா, ஓகே, சரி, வேற இடத்துக்கு போகலாம். ஸோ இறந்த ஒரு பேர் ரித்வன். உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சில விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மர்கோசியஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மர்கோசியஸ் நோமேன்ஸ் லேண்ட்லேயே மோசமானவன். சின்ன வயசாக இருக்கும் போதே அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் எல்லா தப்பான வேலைக்கும் தலைவனாக இருந்திருக்கான். ஆனால் அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, ஆமாம், உண்மைதான். அவன் ஒரு சாத்தான். ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இருப்பான். சாத்தானா? நம்பிட்டேன். ஒருவேளை நீங்கள் அவனை தடுத்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஏஞ்சலாக இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட. ஓகே, போதும். என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. நோமேன்ஸ் லேண்டில் கேட்ட பெரிய ஜோக் இதுதான். ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் ஏஞ்சல் அப்படிதானே? ரித்வான் கூட ஏஞ்சல் அப்படிதானே? கரெக்டாக தானே சொல்கிறேன்? உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்னரை பற்றி சொல்லுங்க. செல்சி ஸ்டாண்டன், ஒரு நல்ல காப். ஆனால் தப்பு பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கா. உங்கள் போலீஸ் பார்ட்னரை பற்றி நான் கேட்கல. கிறிஸ்டியன் லீ. ஓ, நான் திருடும் போது அவங்க பிடிச்சாங்க. கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் எழுதாமல் எனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க.
என்னை ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். நோ மென்ஸ் லேண்டுக்கு உன்னை பாதுகாப்பாளராக ஆக்கணும். ஆமா, அவங்க தான். அதனால தான் யாருக்கும் பிடிக்கலன்னா கூட நான் இங்க வந்து பார்த்துக்கிட்டேன். அவங்கள சந்தோஷப்படுத்த. திரும்பவும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவ உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கா. டேட்டூவாலையா? நான் வெறும் டேட்டூ வச்சு சொல்ல. ரயிலி, அந்த டேட்டூ எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கல? நான் ஒரு சாம்பியன், அதுக்காக தான் போட்டேன்னு சொன்னாங்க. நான் இந்த மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கும் அந்த ரிதுவான் மர்டருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பழங்காலத்தில் நடந்த போர் மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இப்பவும் போர் நடக்குது. வரலாறுல பார்த்தோம்னா, தேவ தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் சண்டை நடக்கும் போது வெற்றிசாலியான மனிதர்களை பயன்படுத்தினாங்க. கிறிஸ்டியன்லி சொர்க்கத்தோட வெற்றிசாலி. அவளுக்கு அப்புறம் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கா. ஓ மை காட், இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்ன என்ன சொன்னீங்க? ஓ, நீங்க கரெக்டா தான் கம்பேர் பண்ணியிருக்கீங்க. வரலாற்றிலிருந்தே நல்லவங்களும் கெட்டவங்களும் அவங்கவுங்க காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லவங்க உண்மைக்காக சண்டை போட்டாங்க, கெட்டவங்க மக்கள் மனசுல பயத்தை உருவாக்கி கெட்ட செயல்களை செய்ய வச்சாங்க. ஆமா, இது சமந்தா பி அண்ட் ஃபாக்ஸ் நியூஸ் மாதிரி தானே? 5 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியன்ல இறந்துட்டாங்க. உங்க கடமையை பத்தி அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லல. அதனால ரெட்வின் மார்க்கோசியஸ் தற்காலிகமா இந்த போரை நிறுத்தினாங்க. ஒன்னு சொல்லவா, சண்டே இல்லைனாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. மக்கள் அவங்க உங்க பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல சில பேர் தப்பான பாதையில போயிட்டாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது எல்லாமே உண்மை. இல்ல, நான் நம்புறேன். ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ் எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல நான் தலையிட விரும்பல. நீ சின்ன வயசா இருக்கும் போது உன் அப்பாவோட ஃப்ரெண்டு நைட்டு உனக்கு பண்ண டார்ச்சரால நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. வாய மூடிட்டு போ. அந்த டாட்டூ தான் உனக்கு தற்காப்பு ராலே. அது உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கு. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுதான் உன் கடமை. உன்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. நீ இதை அலட்சியப்படுத்தாத. ரித்வானை கொண்டது யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நேற்று நைட்டு மார்க்கோசியஸ்க்கும் அவனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த வாக்குவாதத்தில் மார்க்கோசியஸ் அவனை கொன்னுட்டான். ஏன்? தேவ தூதன சாத்தான் ஏன் கொண்ணான்னு கேட்கணும். ஏன் கேட்கணும்? ஏன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றிசாலின்னு தெரியாம அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க. ஏன்னா உனக்குள்ளே அந்த தீய சக்தி இருக்கு. நான் கெட்டவன்றதுக்காக தானே என்ன தேடுறீங்க? இல்ல, நீ தீய சக்திய பார்த்திருக்க. நீ அந்த தீய சக்தியோட சேர்ந்து வெற்றிக்கு போராடி இருக்கலாம். நோமேன்ஸ் லேண்ட்ல நீ பொழைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஒரு தீய சக்தியை எதிர்த்து சண்டை போடலன்னா உனக்குள்ள தீய சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் உன் கதையெல்லாம் நீயே வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேனோ அதை மட்டும்தான் பண்ணுவேன். நீங்களும் அந்த டீமன்ஸும் என்னை விட்டுருங்க. ஓகே. என்னதுதா? ரித்வினோட உடம்புல இருந்து ரக்கைகளை கட் பண்ணிட்டாங்க. இங்க வாழ்றதுக்காக இந்த மாதிரி உடம்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஆனா எங்க கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுவோம். ரித்வின் இந்த உடம்பை 10 வருஷம் பயன்படுத்தினான். இவனோ இவனை சார்ந்தவங்களும் இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செஞ்சாங்க. ஆனா இவங்களோட உதவி இன்னும் தேவைப்படுது. நான் வெறும் ஒரு போலீஸ் தான். நீ வெறும் போலீஸ் மட்டும் இல்ல ராலி. நீ உண்மையிலே நோமேன்ஸ் லேண்ட்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறியா? இல்ல இந்த மாதிரி கேசஸ பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? இதுதான் உன்னோட அச்சீவ்மெண்டா? நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மொத்த சிட்டி ஆபத்தை நோக்கி போது. ஓ மை காட், நீ என்ன ரொம்பவே பயமுறுத்துட்ட. இங்க எப்பவுமே டெட் பாடிஸ் தான் இருக்கும். திடீர்னு உன்னை பார்த்தோடனே பயந்துட்டேன். I'm sorry, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. ஆர் யூ ஓகே? யா, உண்மையாவா? நீ கொஞ்சம் கூஃப பண்ண மாதிரி இருக்கு.
கூஃபப்பா? கூஃபிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம். காலேஜில் படிக்கிற போது கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது சொல்லு. இந்த கேஸ் தான், இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. உனக்கு ட்விஸ்ட் பிடிக்கும்னு நினச்சேன். பிடிக்கும் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. விக்டிம்க்கு நடுத்தர வயசுன்னு தானே சொன்னீங்க? ஆமாம். எக்ஸாக்டாக எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரியாக தெரியல. நான் எல்லா சாம்பிளையும் கரெக்டாக தான் லேபுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாமே சரியாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும், ஸ்கெலட்டல் மெச்சூரிட்டி ரிசல்ட் மட்டும் ஒரு 10 வயசு பையனோடது மாதிரி இருந்தது.